ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம், வெல்கம் பேக் டு தமிழ் மித்ரன். பிக் பாஸ் சீசன் ஃபோரில் நேற்றுக்கு விட்ட இடத்துலேருந்து பிக் பாஸ் இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஆஜித் தனக்கு கிடைச்ச அற்புத விளக்கை காப்பாற்ற படாத பாடுபட்டு இருக்காரு. இத்தனைக்கும் அதை யாரும் திருடக்கூட முயற்சி பண்ணலை, ஆனால் தன்னால் முடிஞ்ச வரைக்கும் உசாராக இருக்காரு. ஆரம்பத்தில் அதை ஃபேன் பாக்கெட்டில் வச்சுட்டு இருந்தவர் கொஞ்ச நேரம் கழிச்சு தன்னோட சூட்கேஸில் ஏதோ ஒரு ரகசியமான இடத்துல வச்சுருக்காரு. இதுக்கப்புறமா ரியோவுக்கும் சுரேஷ்க்கும் ப்ரமோவில் காட்டியிருந்த மாதிரி ஆர்கியுமெண்ட் நடந்துட்டுருக்கு. ரியோ குரூப்பிசம் இல்லை அப்படின்னு சொல்ல, சுரேஷ் இருக்கு அப்படின்னு சொல்ல, கொஞ்ச நேரம் வளவலன்னு போகிற மாதிரி இருந்துச்சு. கடைசியில் சுரேஷ் என்ன சொன்னார்னா, குரூப்பிசம் இருக்குது அப்படிங்கிறது என்னோட எண்ணம், அதை மாற்றிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டாரு. ஆனால் உங்களை குறிப்பிட்டு சொல்லலை அப்படின்னும் ரியோ கிட்ட சொல்லியிருக்காரு. வழக்கம் போல் கட்டிப்பிடிச்சு முத்தம் கொடுத்து தற்காலிகமாக ரெண்டு பேரும் சமாதானம் பண்ணியிருக்காங்க. இருந்தாலும் ரியோவுக்கு சுரேஷ் சொன்ன வார்த்தைகள் மண்டையிலேயே ஓடிட்டுருக்கு அப்படின்னு எல்லாரையும் குழப்பிட்டு இருந்தாரு. இன்னொரு பக்கம் சனம் போயிட்டு சுரேஷ் கிட்ட, என்னை எல்லாரும் கார்னர் பண்ணிட்டீங்கல்ல அப்படின்னு வருத்தப்பட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் அனிதா கிட்ட போயிட்டு, எதனால் என் கூட சரியாக பேசுறதில்ல அப்படின்னு கேட்டுட்டு இருந்தாங்க. அனிதா வழக்கம் போல் ஒரு ஆட்டிடியூடோட பதில் சொல்லியிருக்காங்க. அப்படியெல்லாம் இல்லை, நான் வழக்கம் போல் தான் பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னு அனிதா சமாளித்தாலும், சனம் கூட ஏதோ ஒரு ப்ராப்ளம் அப்படிங்கிறது மட்டும் கன்ஃபார்மாக தெரியுது. அடுத்து நடிகர்களுடைய வேஷம்லாம் போட்டுட்டு அவங்க ஆடின பாடலுக்கு டான்ஸ் பண்ணுற மாதிரி டாஸ்க் கொடுத்தப்ப, ஆஜித், கேப்ரில்லா, சுரேஷ், அனிதா, ரியோ, நிஷா, வேல்முருகன், சனம் அப்படின்னு பிக்பாஸ் செம்மையாக ஜோடி சேர்த்து விட்டுருந்தாரு. இந்த டாஸ்கில் எல்லாருமே சூப்பராக டான்ஸ் பண்ணியிருந்தாலும், நம்ம ப்ரமோவில் பார்த்த மாதிரி சுரேஷும் அனிதாவும் சின்ன மச்சான் பாட்டுக்கு டான்ஸ் பண்ணி பட்டையை கிளப்பிட்டாங்க. சுரேஷ் அந்தளவுக்கு பாடி வெயிட் வச்சுருந்தாலும் அனிதாவுக்கு சரிசமமாக டான்ஸ் பண்ணி கலக்கியிருக்காங்க. அதே போல் நிஷாவும் ரியோவும் சிவாஜி சரோஜா தேவி மாதிரி செம்மையாக காமெடி பண்ணியிருந்தாங்க. அடுத்து வாட்டர் பவுலுக்குள்ளே பால் போடுற டாஸ்க், இதில் ரியோ, அனிதா, கேப்ரில்லாலாம் சூப்பராக விளையாண்டுருந்தாலும் ஆரம்பத்திலே வெளியே போயிட்டாங்க. குறிப்பாக ரியோ ரொம்ப நல்லா விளையாண்டுருந்தாரு, இருந்தாலும் ஸ்ட்ராங்கான கண்டஸ்டன்ட் அப்படின்னு சொல்லி வெளியே அனுப்பிட்டாங்க. கடைசியாக சனம், ரேகா, வேல்முருகன், சோமு அப்படின்னு நாலு பேர் மட்டுமே இருந்தப்போ ரேகா பால் போட்டு வேல்முருகனை அனுப்பிட்டாங்க. அடுத்து சனம், ரேகா, சோமு விளையாடிட்டு இருந்தப்போ சனம் பால் போட்டாங்க. சோமு திறமையானவராக இருக்காரு, ரேகாவை வெளியேற்றாமல் காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி சோமுவை சனம் வெளியனுப்பிட்டாங்க. இப்போது ரேகா, சனம் மட்டுமே இருந்தாங்க. சனம் பால் போட்டு ரேகாவை வெளியனுப்பி வின்னர் ஆகிட்டாங்க. ஸோ அடுத்த வாரம் நடக்கிற நாமினேஷன் ப்ராசஸில் வேல்முருகனையும் சனமையும் நாமினேட் பண்ண முடியாது. அதே போல் ஆஜித் கிட்டேயும் ஒரு பவர் இருக்குது, அடுத்த வார கேப்டனையும் நாமினேட் பண்ண முடியாது. ஸோ அடுத்த வார நாமினேஷன்லேருந்து நாலு பேர் தப்பிச்சுக்குவாங்க. நம்ம ஏற்கனவே அன்சீன் வீடியோவில் ரிவ்யூ பண்ண மாதிரி கேப்ரில்லாவுக்கும் ஆஜித்துக்கும் நடுவில் சூப்பராக ஒரு கெமிஸ்ட்ரி போயிட்டுருக்கு. கேப்ரில்லா ஆஜித் கூட கொஞ்சம் கொஞ்சமாக நெருக்கமாக பழக ஆரம்பிச்சிருக்காங்க. இது அடுத்த லெவலுக்கு போகுமா இல்லை வெறும் நட்பு மட்டும்தானா அப்படிங்கிறது சில நாட்களில் தெரிஞ்சிடும். நாளைக்கு லக்ஸரி பட்ஜெட் டாஸ்கில் இன்னமும் டான்ஸ் ஆடாமல் இருக்கிறவங்க டான்ஸ் பண்ணுவாங்க. மேலும் அடுத்த வார கேப்டனுக்கான டாஸ்க்கும் நடக்கலாம். இந்த பால் போடுற டாஸ்க் பொறுத்த வரைக்கும் அனிதாவும் கேப்ரில்லாவும் சுரேஷை டார்கெட் பண்ணி வெளியே அனுப்பியிருக்காங்க. சுரேஷ் அதை பற்றி ரம்யா, சம்யுக்தா, சிவானி கூட வெளியே மீட்டிங் போட்டு பேசிகிட்டு இருந்தாரு. எல்லாரும் பால் போடுறப்ப யார் அடுத்த வார நாமினேஷனில் இருக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு தான் விளையாண்டுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு. அதே போல் சம்யுக்தாவும் அதே தான் சொல்லியிருந்தாங்க. இப்போ விளையாண்ட கேமில் யார் கடுமையான போட்டியாளர் அப்படின்லாம் பார்த்து வெளியே அனுப்பலை, அடுத்த வார நாமினேஷனுக்கு யார் இருக்கணும் அப்படின்னு நினச்சி தான் விளையாண்டுருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சிவானி சொல்லும்போது அது எனக்கு ரொம்ப லேட்டாக தான் தெரிஞ்சது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்கள போலவே பெட்ரூமில் பாலாஜி, ஆஜித், கேப்ரில்லா மூணு பேரும் சுரேஷ் சிவானியை பற்றி புரணி பேசிகிட்டு இருந்தாங்க. இவங்கள போலவே அனிதா, நிஷா, பாலாஜி, ரியோ இவங்களுக்குள்ளேயும் மீட்டிங் போட்டு புரணி பேசுகிறதா நிஷாவே சொல்லியிருக்காங்க. ஆனால் இது வரைக்கும் விஜய் டிவி அவங்க பேசுகிறத மட்டும் காட்டினதே கிடையாது.